Hi children, good morning everyone. Today's subject air. Okay, la? Air is all around us. Air na innadu? Air abdin bode ma kaatru abdin okay la tamil la. Ipo inda kaatru enga la irukku? Ipo mokka vandirukku inda edathla kaatru irukka? Kandippa nam irukku nam suthi irukka ella edathliyum enna irukku? Kaatru vandu irukku. Ipo neenga irukkinga abdinna ungala suthiye vandu kaatrugal irukku. Okay la? Andha kaatru illa abdinna ungalaala swasikka mudiyadhu. உங்களால் எதுவுமே பண்ண முடியும். ஒரு மாதிரி மூச்சு திணறலாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நம்ம எங்கே இருக்குமோ நம்ம இடத்த சுற்றி காற்று இருக்குது. காற்று இல்லாத இடமே இல்லை அப்படின்னா ஓகேங்களா, அது வந்து வெற்றி இடம் அப்படின்வாங்க. காற்று இல்லாத இடமே அந்த இடம் வந்து இப்போ கிடையாது ஓகேங்களா. நம்மளை சுற்றி என்ன இருக்குது? காற்று தான் இருக்குது. ஏர் இஸ் ஆல் அரௌண்டஸ், அதாவது நமக்கு அந்த காற்று வந்து எங்கே இருக்குது? அரௌண்டஸ், நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் காற்று இருக்குது. ஏர் இஸ் நோ கலர், அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காற்று கலர் இருக்கா? காற்று நம்மளால் பார்க்க முடியுமா? பார்த்துருக்கீங்களா காற்று? ஏர் நம்ம பார்த்தது கிடையாது ஓகேங்களா. அதுக்கு வந்து நோ கலர், நோ ஷேப், அதாவது என்னன்னா அது நம்ம ஒரு இப்போ ஒரு பலூனில் போட்டிருக்கோம்னா அந்த பலூனோட ஷேப் தான் அதோடய ஷேப்பாக எடுத்துக்கலாம் காற்றோட ஷேப் அப்படின்னா. ஆனால் அதுக்குன்னு தனியாக கலர் கிடையாது, ஷேப் கிடையாது. ஒன்லி என்ன பண்ண முடியாது, நம்ம ஃபீல் தான் பண்ண முடியும். ஓ காற்று வந்து இப்போ அடிக்குது அப்படின்றது நம்மளால் உணர தான் முடியுமே தவிர அதை கண்ணால் நம்மளால் பார்க்க முடியாது. Air has no color, so we cannot see it. But we can feel the air when it moves. அதாவது அந்த காற்று வந்து மூவ் ஆகும்பொழுது என்ன ஆகுது, நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும். இப்போ உட்காந்துட்டே இருக்கீங்க, ஜில்லுன்னு காற்று வருது, ஓ ஜில்லுன்னு காற்று வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ணுறோம், ஃபீல் பண்ணி தான் சொல்கிறோமே தவிர அதை பார்த்து நம்மளால் சொல்ல முடியாது. Keep your hand in front of your mouth. Blow on the hand. ஓகேங்களா, இப்போ வந்து என்ன பண்ணுங்க, எல்லோரும் உங்கள் கையை வந்து இப்படி எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு உங்கள் மவுத்துக்கு முன்னாடி உங்கள் ஹேண்டை வச்சுட்டு ப்ளோ பண்ணுங்கள். ப்ளோ பண்ணும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீல் வந்து நீங்கள் உணர்வீங்க. டு யூ ஃபீல் சம்திங், ஏதாவது வந்து உங்களுக்கு உணர முடியுதா பாருங்கள். அதாவது உங்கள் கையை இருக்குல்ல உங்களுடைய இந்த ஃப்ரெண்ட் பிச்சு, இதை வந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் மவுத்து முன்னாடி வச்சுட்டு அப்படின்னு ஊதுங்க. ஊதும்போது உங்களால் அந்த காற்றை வந்து என்ன பண்ண முடியும், உணர தான் முடியும். அதை பார்க்க முடியுமா? முடியாது. யூ கேன் ஃபீல் தி ஏர், அந்த காற்றை வந்து உங்களால் உணர தான் முடியும். வென் யூ ஸ்விட்ச் ஆன் தி ஃபேன் இன் யுவர் ரூம், யூ கேன் ஃபீல் தி ஏர். இப்போ உட்காந்துட்டே இருக்கோம், இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், ஃபேன் ஓடுது, இது நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஓகே காற்று வருது நமக்கு அப்படின்றத உணர தான் முடியும். The sheets of paper kept on the table will start flying. This shows that air moves. அதாவது திடீர்னு உட்காந்துட்டே இருக்கீங்க, ஃபேன் போடுறீங்க, ஃபேன் பண்ண ஃபேன் சுற்றுது, அது வந்து என்ன வருது, காற்று வருது அப்படின்னும்பொழுது அதை நம்மளால் உணர முடியும் ஓகேங்களா. அதுவே உங்கள் டேபிள் விளைச்சிட்டு நிறைய பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபேன் போட என்ன ஆகும், இந்த பேப்பர்லாம் வந்து ஃப்ளை ஆகும், பறக்க ஆரம்பிக்கும். அதை வச்சு என்ன சொல்கிறீங்க, ஓ காத்தடிக்குது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ எல்லாமே வந்து உணர தான் முடியும் நம்மளால் அப்படின்றாங்க. இந்த மூவிங் ஏர் இஸ் கால்டு விண்ட் அப்படின்னு, அதாவது காற்று அடிக்குது அப்படின்றோம் பார்த்தீங்களா, அது என்ன சொன்னால் விண்ட் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம, அந்த காற்று அடிக்கிறது. இந்த விண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டூ டைப்ஸ் சொல்லலாம் விண்டே நம்ம ஓகேங்களா. எப்படி அடித்தா விண்டு, எப்படி அடித்தா ஸ்டாம் அப்படின்னு சொல்கிற போகிறோம். ஏர் தட் மூவ்ஸ் ஜென்ட்லி இஸ் கால்டு ப்ரீஸ் ஓகேங்களா. ப்ரீஸ் அப்படின்னா தென்றல், தென்றல் காற்றுன்னு பார்த்தீங்களா. அந்த காற்று எப்படி இருக்கும் அப்படின்னா, காற்று வந்து ஒரு மாதிரி இதமாக அடிச்சுது, நமக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்னா அந்த காற்று வந்து என்ன, தென்றல் காற்று அப்படின்வோம். பார்த்துவே பாருங்கள், இந்த புயல் டைம்லாம் அடிக்கும் பாருங்கள், ஒரு காற்று மரங்கள்லாம் விழுந்துடுற மாதிரி அடிக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஸ்டாம் அப்படின்றோம். அதாவது காற்று வந்து பொறுமையாக ரொம்ப இனிமையாக அந்த காற்று அடிக்கும் பாருங்கள். ஒரு சில ஈவினிங் டைமில் பாருங்கள்லாம் உணர முடியும் நம்மளால், அந்த காற்று வந்து லைட்டாக மூவ் ஆகிட்டு நம்ம மேலே படும்போது அது என்ன சொல்லுவோம், நம்ம தென்றல் காற்று அப்படின்னு சொல்கிறோம். அதுவே அந்த காற்று வந்து நல்ல வேகமாக அந்த மரங்கள்லாம் சுழண்டு விடும், புயல் உருவாகும் போது பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து என்ன சொல்வீங்க, ஸ்ட்ராங் அப்படின்றோம் ஓகேங்களா. ஏ ஸ்ட்ராங் விண்ட் இஸ் கால்டு ஸ்ட்ராங், அதாவது அந்த காற்று வந்து வேகமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிச்சுது அப்படின்னா அது பேர் என்னது, ஸ்ட்ராங் புயல் அப்படின்றோம். ஹேர் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அஸ், ஆல் லிவிங் பீயிங்ஸ் இஸ் நீட் டு ஏர் டு ப்ரீத். அதாவது நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த காற்றுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல் லிவிங் நம்ம உயிர் வாழணும் அப்படின்னாலே நமக்கு என்ன தேவை, நம்ம உயிர் வாழணும் என்ன தேவை நமக்கு, நம்ம வந்து காற்று தேவை. ஏன்னா காற்று இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரீத் பண்ணவே முடியும்.
ட்ரீட் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு? ஒரு மாதிரி மூச்சு திணறல் ஏற்படும், எல்லாம் மயங்கி விழுந்துருவாங்க. ஓகேங்களா? அதனால் ஹேர் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அஸ் ஆல் லிவிங் பீயிங்ஸ் இஸ் நீட் ஹேர் டு ப்ரீத். அதாவது நம்ம வந்து சுவாசிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? காற்று வந்து தேவை. யூசஸ் ஆஃப் ஹேர். ஹேர் கிவ்ஸ் ஷேப்ஸ் டு திங், இட் யூஸ் இன் மெனி திங். அதாவது ஹேர் கிவ்ஸ், அதாவது காற்று தான் நமக்கு என்ன தருது? ஒரு ஷேப்பை தருது பொருளுக்கு அப்படின்றாங்க. இட் இஸ் யூஸ்ட் இன் மெனி திங்ஸ். எப்படி சொல்கிறாங்க, நமக்கு வந்து ஒரு காற்று தான் வந்து ஒரு பொருளுக்கு உருவத்தை கொடுக்குது அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பலூன் இருக்குது, இந்த பலூனுக்கு வந்து என்னது என்ன ஷேப்பே தெரியும், ஒரு பலூன் மட்டும் இருக்குது. அதுவே இந்த பலூனில் என்ன பண்ணுங்கள், ப்ளோ பண்ணிவிட்டு காற்று வச்சு ஊதிட்டோம்னா என்ன ஆகுது, இந்த பலூனு ஒரு ஷேப்புக்கு வருது. ஓகேங்களா? அப்புறம் நம்ம பில்லோ இருக்குது பாருங்கள், பில்லோக்கும் இதெல்லாமே வந்து நம்ம ப்ளோ பண்ணி அதை காற்று உள்ளே அனுப்பின பிறகு தான் அது ஒரு ஷேப்புக்கு வருது. ஸோ ஏர் கிவ்ஸ் ஷேப்ஸ் டு திங், இட் இஸ் யூஸ்ட் இன் மெனி திங்ஸ். நமக்கு நிறைய வந்து ஏர் யூஸ் ஆகுது. வி நீட் ஏர் டு ப்ரீத். நமக்கு எது ஃபஸ்ட்டு எதுக்கு இந்த ஏர் தேவை, காற்று தேவை அப்படின்னா நம்ம சுவாசிக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு கண்டிப்பாக என்ன தேவை, காற்று தேவை. வி நீட் ஏர் டு ஃப்ளை கைட். அதாவது நம்ம வந்து பட்டம் விடுறோம் அப்படின்னா அந்த பட்டம் வேகமாக பறக்குது. ஒரு சில பட்டம் பட்டம் இப்படி வேகமாக இந்த பக்கம் பறக்கும், ஒரு சமயம் வந்து இந்த பக்கம் பறக்கும். இதெல்லாம் வந்து இந்த காற்றோட திசையை பொறுத்து தான் அந்த பட்டங்கள் வந்து எப்படி இது பறக்கிறதுக்கு எல்லாமே வந்து காற்று தேவை. அந்த காற்றோட வேகத்தை வச்சு தான் அந்த பட்டம் வந்து எப்படி பறக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். வி நீட் ஏர் டு ப்ளோ தி பலூன். அதாவது நம்ம பலூன் ஊதுனோம் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, உள்ள காற்று தேவை. வி ஃபில் ஏர் இன் டயர். பஸ் போகுது, பஸ் எதனால் போகுது, டயர் இருக்கிறதால பஸ் போகுது. டயர் மட்டும்தான் பஸ் போகுமா? போகாது. இந்த டயருக்குள்ளே என்ன இருக்குது, காற்று இருக்குது. காற்று இருக்கிறதால தான் அந்த பஸ் வந்து வேகமாக போடுது. அந்த பஞ்சர் ஆயிடுச்சுன்னா பாருங்கள், காற்று இல்லை அப்படின்னா அந்த பஸ்ஸால் நகரக்கூட முடியாது. ஸோ அந்த காற்றுன்றது இம்பார்ட்டன்ட். இந்த வெஹிக்கிள்க்கெலாம் வந்து டயர், சாரி வெஹிக்கிள்க்கெலாம் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து ஏர் தான். ஏர் இஸ் நீடட் ஃபார் திங்ஸ் டு பர்ன். ஒரு பொருள் எரியணும் அப்படின்னாலே நமக்கு என்ன கண்டிப்பாக அந்த தேவை, காற்று இருந்தால் மட்டும்தான் அந்த பொருள் வந்து எரியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நிறைய பார்த்து ஃபயர் ஆக்சிடெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க டிவிலலாம். இப்போ ஃபயர் ஆக்சிடெண்ட் முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பளியை வச்சு தான் வந்து அந்த ஃபயரை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா காற்று இருந்தால் இன்னும் வேகமாக எரியும் அது. அதெல்லாம் காற்றை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றதால என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு கம்பளி போட்டு காற்று உள்புகாமல் அது தடுக்கிறாங்க. அதனால தான் வந்து ஏர் இஸ் நீடட் டு ஃபார் திங்ஸ் டு பர்ன். அப்போ அந்த காலத்தில் அடுப்பு எரியல என்ன பண்ணுவாங்க, ஊதுவாங்க. ஊதினோடனே அடுப்பு எரியும். ஸோ அங்கே வந்து ஒரு காற்று இருந்தால் மட்டும்தான் ஒரு பொருளால் எரியக்கூட முடியல, எரியவும் முடியாது. வி ஆல் நீட் கிளீன் ஃப்ரெஷ் அண்ட் சாரி ஃப்ரெஷ் ஏர். நமக்கு இப்போ எந்த மாதிரி ஏர் தேவை, நமக்கு ரொம்ப சுத்தமான இருக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஏர் தான் வந்து நமக்கு தேவை. Air is not a clean everywhere. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து க்ளீனாக இருக்குமா, பொல்யூட்டும் இல்லாமல் இருக்குமா, சான்ஸே கிடையாது. ஸோ ஒவ்வொரு இடத்துல வந்து ஏர் வந்து பொல்யூட்டு தான், மாசுகள் வந்து நிறைஞ்சு தான் இருக்கு அந்த ஏரில். ஸ்மோக் ஃப்ரம் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ் மேக்ஸ் தி ஏர் இஸ் டர்ட்டி. அதாவது நம்ம கம்பெனிஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, ஃபேக்ட்ரிஸ் அங்கேருந்து வருது பாருங்கள் இந்த ஸ்மோக் புகை. அந்த ஏர்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், ஒரே டர்ட்டியாக இருக்கும். அப்புறம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது பார்ப்பீங்க, அப்போ அந்த வண்டிகள்லேருந்து வெளியே வரும் பாருங்கள் காற்று, அது வந்து என்ன பொல்யூட்டட் ஏர். இதெல்லாம் வந்து என்ன, அந்த ஏர்லாம் வந்து டர்ட்டியாக இருக்குது. இந்த டர்ட்டி ஏர் இஸ் கால்ட் எ பொல்யூட்டட் ஏர் அப்படின்றாங்க. அதாவது அந்த அழுக்கு, அந்த டர்ட்டியாக இருக்க அந்த ஏர் தான் வந்து என்னது பேர் தான் மாசுகள் அப்படின்னு, மாஸ் பொல்யூட்டட் ஏர். The dirty and polluted air makes us sick. அதாவது அது மாதிரி நம்ம சுவாசிக்கும் பொழுது நமக்கு என்ன வருது, நிறைய சிக்காகிறது, மூச்சு திணறல், இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் வந்து என்னென்னா இந்த மாதிரி பொல்யூட்டட் ஏரை வந்து நம்ம ப்ரீத் பண்ணுறதால தான். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நமக்கு ரோட்டில் போயிட்டே இருப்போம், திடீர்னு வந்து நம்மளை மீடியே வந்து நமக்கு ஒரு மாதிரி காஃப் வரும், ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொல்யூட்டட் ஏரை வந்து நம்ம ப்ரீத் பண்ணுறதால தான் நமக்கு அது மாதிரி ஃபீல்லாம் வந்து உருவாகுது. வி ஷுட் கீப் தி ஏர் க்ளீன். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஏரை வந்து க்ளீனாக வச்சுருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்,
வி கேன் ரெடியூஸ் தி ஏர் பொல்யூஷன் இன் தி ஃபாலோயிங் வே. அதாவது நம்ம வந்து பொல்யூட்டோட இல்லாமல் நம்ம ஏரை பாதுகாக்கணும், அதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். என்ன பண்ணால் வந்து ஏரில் பொல்யூஷன் இருக்காது? நிறைய வந்து மரங்கள் வந்து நம்ம நடணும், நம்ம இருக்க இடத்த சுற்றி நிறைய வந்து பிளான்டேஷன் பண்ணணும். இந்த பிளான்ட் மோர் ட்ரீஸ், அதாவது நிறைய ட்ரீயை வந்து நம்ம பிளான்ட் பண்ணுறதால இந்த பொல்யூஷனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது ஃபுல்லாக வந்து இது பண்ணாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் மட்டுமாவது பண்ண முடியும். ரெடியூஸ் யூஸ் ஆஃப் வெஹிக்கிள், அதாவது நம்ம எல்லா இடத்துக்கும் இப்போ பைக்கில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அதுலேருந்து வர அந்த பொல்யூஷன் தான் வந்து நிறைய வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம அந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கலாம். ஃபுல்லாக குறைக்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு தான் நம்மளால் குறைக்க முடியும். எல்லா இடத்துக்கும் வந்து இப்போ வாக்கபிள் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ தேவையான பொல்யூஷனை உருவாக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். யூஸ் பைசைக்கிள் அஸ் மச் அஸ் பாசிபிள். எல்லா இடத்துக்கும் நம்ம பைக் எடுத்துகிட்டு போனால் தான் பொல்யூஷன் வரும், கார் எடுத்துகிட்டு போனால் பொல்யூஷன் வரும். சிவ பைசைக்கிள் எடுத்துகிட்டு போனால் ஒன்றுமே வராது, ஏன்னா அதுலேருந்து எந்த வந்து ஒரு பொல்யூஷனும் வராது பைசைக்கிளில். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பைசைக்கிளை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ சில்ட்ரன்.